1 lakh மேல இருக்கும். உனக்காக உன் பர்த்டேக்காக வாங்கியிருக்கேன். கொஞ்சம் சிரிக்கலாமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லா வீட்லயும் இருக்கிற குட்டி உங்களுக்கும் வணக்கம். நான் உங்க மிமிகிரி சுந்தரேஷ். இது மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ செமையாக இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு லவர்ஸை பற்றி தான் நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், அப்போ அவங்களோட வீடியோ வந்துச்சு, சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பண்ண போகிறேன். இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது கிடையாது. அதனால் ஃபன்னாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. யாருக்கு ஃபுட்டு? சாய்ந்தரத்துக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் சார். அவங்களுக்கு யாரோ ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்க, அத அண்ணா வந்து டெலிவரி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க எப்பவுமே தான் குடுத்து குடுத்துறேன். பொண்ணோட அப்பா நீங்களானே அண்ணே? அப்ப அவங்க கையில அந்த சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்புங்கனே. இல்ல சார், பரவாயில்ல, உங்க பொண்ணா இருந்தாலும் அவங்க வர சொல்லுங்க, கஸ்டமர் நான் பாத்து குடுத்து தான் போறேன். ஆனாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா அப்படிங்கற மாதிரி அண்ணா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. நான் பொண்ணு கையில தான் கொடுப்பேன் அப்படினு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு போக வேண்டியதானே வாங்கிட்டாங்க. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணே, நீங்க லவ் பண்ணாலும் கடமையில கண்ணு மாதிரி இருக்கீங்க. கட்டுறேன் ப்ரோ. ப்ரோ இப்ப ஆர்டரே வரது இல்ல ப்ரோ. அச்சோ, நம்ம அண்ணனுக்கு என்னாச்சு? என்ன பணம் ப்ரோ, வாங்கிக்கோங்க. வண்டிக்கு டியூ கட்டணும் சொன்னல்ல, அதுதான் கொண்டு வந்திருக்கோம். புடி, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? ஓ மை காட். வண்டிக்கு டியூ கட்டணும் சொன்னல்ல, அதுதான் கொண்டு வந்திருக்கோம். புடி, என் கண்ணு கலங்குதுக. அம்மா, உனக்கு ஏது இவ்வளவு காசு? எங்க அப்பா கிட்ட எக்ஸாம் ஃபீஸ் னு சொல்லி வாங்குனதுடா. எக்ஸாம் ஃபீஸ் எதுமே நான் கட்டணும் நினைக்கிறியா? அதானே, நீங்க எக்ஸாமுக்குன்னு வச்சிருக்கிற ஃபீஸ அவர் எப்படி வாங்கி டியூ கட்டுவாரு? நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் தான அவரோட ஆசை. ஆனா அப்பப்ப ஸ்கூல மட்டும் கட் அடிச்சிட்டு மீட் பண்ண மட்டும் வர சொல்வாரு. என்னனே? ஏய், எங்கடி அச்சா? அக்கா பணமும் குடுக்குறாங்க, கன்னத்துல அரையும் குடுக்குறாங்க. மேல ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லணும். அண்ணே, இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் அக்கா கிட்ட சொல்லுங்க. 5 நிமிஷத்துல அவங்க அப்பா கிட்ட எக்ஸாம் பீஸ் கட்டணும், எக்ஸாம் பீஸ் கட்டணும்னு டெய்லி ஒரு 10,000 வாங்கி உங்க கையில கொடுத்துருவாங்கனே. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். என்னக்கா? என்னாச்சு? உங்க வீட்டுல மாப்பிளைக்கு எப்படி எதுவும் பாத்துட்டாங்களா? நான் சொன்னா நீ ஃபீல் பண்ண மாட்டே. வருத்தப்பட மாட்டேன், சொல்லு. எங்க பாட்டி வீட்டுக்கு போறேன். பாட்டி வீட்டுக்கு தானே போறீங்க? என்னமோ பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போற மாதிரி இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. ம், சரி போயிடு வா. இங்க இல்ல, அது பெங்களூர். அச்சோ, அவ்வளவு தூரமா? அப்ப உங்க லவ்வர டெய்லி நீங்க பார்க்க முடியாதே. நான் வருத்தப்பட மாட்டேன். அதான் அவர் வருத்தப்பட மாட்டேன்னு சொல்றாருல, நீங்க போயிட்டு வாங்கக்கா. உண்மையாலே ஃபீல் பண்ண மாட்டல்ல? நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அழுகுறல்ல? அழுகல. அவர் ஒண்ணு அழலையே, அவர் கண்ணு லைட்டா வேக்குது. என்ன ப்ரோ? இல்ல, நீ அழுகுற. ஒரு மாசம் தன்னோட காதலிய பார்க்க முடியலன்னா இப்படிதான் அழுவாங்க? ஆமா. இல்லடா, நான் சும்மா போய் சொன்னேன். என்னது பொய் சொன்னீங்களா? லவ் பண்ற பையனை அள வச்சு வேடிக்கை பாக்குறது அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு? இல்லடா, நான் சும்மா பொய் சொன்னேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்படியா? அப்புறம் எதுக்கு அவரை விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போறீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க? அவரு கூட பைக்ல உட்காந்து ஒன்னா சேர்ந்து டெலிவரி பண்ணலாம்ல. விளையாட்டு சொல்லாதே. எனக்கு உங்களை பார்த்தா அழுகழுகையா வருது.
ஓ நீயா மா? சார் இப்போ மேடம் ஃபோன் எடுக்கலையா? மறுபடியும் ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருக்கீங்க. இவர் என்கிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டாரு. என்னது இது, பொண்ணு தனியா விட்டுட்டு அப்பா கிளம்பிட்டாரு? சார் நீங்க அப்பா கேரக்டர் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டா சும்மா சும்மா இங்க வந்து உயிரை வாங்குற? நீ ஸ்கூலுக்கு போலையா? இத கேட்க தான் வந்தீங்களா ப்ரோ? இருக்கட்டும், நீ எதுக்காக வந்த? உனக்கு எப்படி தெரியும்? போன மாசம் இதே டேட் தான் சொன்னேன். ஓ, அவங்க பீரியட் ஸ்டேட் தெரிஞ்சு இத குடுக்கிறதுக்கு தான் நீங்க வந்தீங்களா? சிறப்பான ஆள் நீ. அத ஞாபகம் வச்சிட்டு தான் வாங்கிட்டு வந்த. சாரிடா. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்க மாட்டாங்களா ப்ரோ? என்னது பின்னாடி ஏதோ மறைச்சிட்டு நிக்கிற? ஹாப்பி பர்த்டே. ஓ, பிறந்த நாள் கிஃப்ட் குடுக்குறீங்களா? சூப்பர். Thank you so much. இன்னே என்னனே பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு கையில இருக்கிற போன் ஆட்டைய போட்டீங்க. Thank you so much. இதுக்காக தான் அந்த பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஏய், இது ஏம் போன் இல்லையேடா, iPhone 13 Pro ஆச்சே. பர்த்டே என்னோட கிஃப்ட். என்னது பர்த்டே கிஃப்ட்? iPhone 13 Pro வா? இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா தெரியுதா? இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சே, 1 லாக் மேல இருக்கும். டெய்லி டே அண்ட் நைட் உழைச்சி உனக்காக உன் பர்த்டேக்காக வாங்குறேன். ஓஹோ, டே அண்ட் நைட்னு கஷ்டப்பட்டு உழைச்சி அக்காவுக்கு iPhone 13 Pro வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த டியூ கட்டமுள்ள பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்காலாம் அங்கே வந்து காசு கொடுத்துருந்தாங்களே, அதுக்கு நீங்க இந்த ஐபோனை வாங்குறதுக்கு டியூயாவது கட்டி முடிச்சிருந்துக்கலாமே. என்ன ப்ரோ டே என்னடா ஆச்சு, ஏன் டல்லா இருக்க? அண்ணே என்னாச்சுனே, பைக் டியூ கட்டலையா? இல்லடி, இந்த வேலையை விட்டு போயிடலான் இருக்கேன், வேற வேலை எதனா பாத்துக்கலான் இருக்கேன். ஓ, வேற வேலை பார்க்க போறீங்களா? இந்த வேலை உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? ஓகே ஓகே, ப்ளீஸ்டா இந்த வேலையெல்லாம் விட்டுறாதடா. அக்கா அவருக்கு வேலை கஷ்டமா இருக்குது, பார்க்க முடியலன்னு சொல்றாரு, வேற வேலை ட்ரை பண்றேன்னு சொல்றாரு, ஆனா நீங்க வேண்டான்னு ஏன் சொல்றீங்க? இல்ல, நீ வேற வேலைக்கு போனா நம்ம அடிக்கடி மீட் பண்ணவே முடியாது. உங்களை அடிக்கடி மீட் பண்றதுக்காக அவர் இந்த வேலையில இருக்கணும். அதே நீ இதே வேலையில இருந்தனா நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்பெல்லாம் மீட் பண்ணி பேச முடியும்டா. அப்போ அவர் லாஸ்ட் வரைக்கும் இதே வேலையில இருக்கணும். இது சம்பளம் கம்மிடி, உன்னால பாத்துக்க முடியாது. சம்பளம் கம்மியா வருதுன்னு சொல்றாங்கல்ல, இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் எப்படியோ இப்ப ஸ்கூலுக்கு போறேன். ஸ்கூலுக்கு போறீங்களா? நீங்களா? ஃபுல்லா அண்ணன் கூட தான சுத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் காலேஜ் போறேன், அப்புறம் வர்க் போக ஆரம்பிப்பேன். அப்புறம் எப்படியோ நானும் சம்பாதிப்பேன்டா, அப்போ நான் பாத்துக்கிறேன்டா. ஆகே நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வரைக்கும் அண்ணன் இதே வேலையில இருக்கணும். நீங்க அதுக்கப்புறம் அண்ணன் நல்லா பார்த்துப்பீங்க. நல்லா இருக்குங்க நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த காதலர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. யார் மனதையாவது புண்படுத்தியிருந்தால் மிகவும் சாரி அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டு இத்துடன் நான் வீடியோ முடிக்கிறேன். மறக்காம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் டுயிங்னு காட்டும் என்கிறார் மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து.